ஆத்மான ஐயா கருவுக்குள் எனை வைத்து வஜிபனம் தந்தினி காப்பாற்றிய இதுவரைக்கும் கண் பார்த்து வந்து எனக்குள்ளாய் இருந்து நீ என் ஆன்மாவை எதுவென்று அறிய வைத்த பிரம்மஸ்ரீ என் குருநாதர் சுவாமி நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த ஆத்மானக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி ஐயாவின் உலகத்திலுள்ள சீடர்கள் அனைவருக்கும் பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆத்மா வணக்கம் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சிக்குள்ளே குருநாதர் ஐயா சொன்ன சொல்லை குருநாதர் ஐயா சொன்ன சொல்லை ஏற்றால் இல்லை அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு உறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு உறைவிடமாம் தன்மான வாழ்விற்கு இலக்கணமாம் அவர் தந்த உபதேசம் நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் உலக மக்கள் இறைவனின் வாரி சென்றார் நாம் உளமாற மதித்திட மதித்திட வேண்டுமென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சிக்குள்ளே உழைப்பவர் வேர்வை உளரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் உழைப்பவர் வேர்வை உளரும் முன்னே அவர்க்கு ஊதியம் கொடுத்திட என்றார் வழியினில் கிடைக்கின்ற கல்லையும் முள்ளையும் பகையாய் அகற்றுதல் தர்மம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் தர்மம் என்றார் தக்கபடி உறவினர்க்கு உதவி செய்தால் அது புண்ணிய வாழ்வினை தருகும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சிக்குள்ளே பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தை சாருமென்றார் பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தை சாருமென்றார் நெருப்பினில் விறகினை தின்பது போல் தீய போராமை நன்மையை எரிக்கும் என்றார் மாதாவின் மாண்பூரு காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார்